மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டுகொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். ஒரு விஞ்ஞானி எழுப்பிய கேள்விக்கு, அப்துல் கலாம் கூட இருந்த விஞ்ஞானி எழுப்பிய கேள்விக்கு எலெக்ஷன் கமிஷன் பதில் சொல்லியிருக்கா சொல்லுங்க. அப்பயா ஸ்கிப் பண்ணிட்டு போறாங்க. இப்போ இவர் நோக்கம் என்ன? அதூரி ஹஸ்ரத்தோ கா இல்ஜாம் ஹர் பார் ஹம் பே லகானா டீக் நஹீ வஃபா குத் சே நஹீ ஹோதி கதா இவிஎம் கி கேதே ஹோ. ஏ கியா பாத் ஹே பாய், கித்னே தின் இவிஎம்ஸ் ஆர் 100% சேஃப், 100% ஷூர். எதிர்கட்சிக்காரர்ந்து ஒரு பிஜேபி காரர் இருந்தா மூணு பேர் சேர்ந்து நியமிச்சா சரியா இருக்கும். இப்ப சுப்ரீம் கோர்ட் நீங்க சட்டம் போட்டு எடுத்துட்டீங்க. மக்கள் களத்தில் இறங்கி வந்து இவிஎம் கேள்வி எழுப்புவார்கள். ஸ்டெர்லைட் கட்சியா போராடிச்சு, கூடங்குளத்து கட்சியாக போராடிச்சு, மீத்தேனு கட்சியாக போராடிச்சு, ஜல்லிக்கட்டு கட்சியாக போராடிச்சு, அப்போ யாரும் கிடையாது. அப்போ மிகப்பெரிய சாதனைகள் எல்லாம் மோடியை மண்டியிட வச்ச விவசாயிகள் போராட்டம் எந்த கட்சியும் நடத்தலை. அப்போ எலெக்ஷன் கமிஷன்ன்றது இவங்க தான் நியமிக்கிறாங்க. இவங்க கட்சியை பிஜேபி நியமிச்சுக்கிறது எலெக்ஷன் கமிஷனை, வேறு யாரும் கிடையாது. அப்போ இன்னும் ஒரு 10 வருஷம் கழித்து இந்த எலக்ட்ரல் பாண்ட் இந்த இவிஎம் பிரச்சனை எடுத்து சுப்ரீம் கோர்ட் நீங்கள் வாக்கு சீட்டு தான் நடத்தணும் அப்படின்னு சொன்னால் இந்த 10 வருஷம் டேமேஜை யார் என்ன பண்ணுவாங்க? சுப்ரீம் கோர்ட்டு ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் இதை சொல்லிடுச்சு, ஹைகோர்ட் சொல்லிடுச்சுன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. தேர்தல் கமிஷன் சொல்கிறாரு 2019 சுப்ரீம் கோர்ட்டு தேர்தல் பத்திர கேஸை எடுத்துக்கல, சரிங்களா? இன்றைக்கி 2024 எடுத்து எவ்வளோ பெரிய விளைவு உண்டு பண்ணியிருக்கு. இன்றைக்கி நடந்திருக்க தேர்தல் அறிவிப்பு, அதுக்கு பிறகு நடக்கக்கூடிய எலெக்ஷன், மொத்தமே எல்லாமே வந்து ஒரு டிசைனில் நடக்கிறது போல் ஒரு சந்தேகம் வந்து வருது. இது இந்த நாட்டுக்கு ஜனநாயகத்துக்கு நல்லது கிடையாது. விவிபாட்டை வச்சு கால்குலேட் பண்ணுறாங்கல்ல, ஒரு தொகுதிக்கு 5ன்றது, அது ஏஜென்ட்கள் முன்னாடி பண்ணுறது இல்லை, அதிகாரிகளாக வெரிஃபை பண்ணிட்டு கரெக்டு அப்படின்றது. போன எலெக்ஷனில் என்ன கூத்து நடந்துச்சுன்னு கேளுங்க. இதை எப்படி வந்து கவுண்ட் பண்ணி கரெக்டுன்னு சொல்கிறாங்க, சந்தேகம் வந்தால் என்ன செய்யறது? இதுகெல்லாம் தெரிஞ்சிருக்க ஒரு ஒரு வாக்காளர் தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? முக்கியமான கேள்வியாச்சு. இது வாக்காளருக்கு எப்படி தெரியும்? இதுவரையும் தெரியாது. படித்தவங்களுக்கே தெரியும், உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்கள். தெரியாது. இது எப்படி வேலை செய்யணும் உங்களுக்கு தெரியுமா? அப்போது சந்தேகத்துக்குரிய முறையில் நீங்கள் ஒரு தேர்தல் நடத்த முடியுமா? சார் வணக்கம். வணக்கம். இந்தியாவே நாடே எதிர்பார்த்திருந்த தேர்தல் தடை அறிவிப்பு அறிவிக்கப்பட்டிருக்குது. 19 இறுதியில் வந்து ஜூன் 4 அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு கேள்விகளும் குழப்பங்களும் இருக்கிறது, குறிப்பாக இவிஎம் மிஷின் தான் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தையும் பயன்படுத்திருக்காங்க. எப்படி முதல் கட்டமாக பார்க்குறீங்க? அதாவது இந்த தேர்தல் அறிவிப்புக்கு பின்னாடியே ஒரு மோசடி இருக்குது அப்படின்னு வந்து நான் பார்க்குறேன். ஆரம்பத்துலேயே சார். ஆமாம். ஏன்னா இப்போ மோடி வந்து வாரத்துக்கு 2 தடவை தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இருந்தார், சரிங்களா? இப்போ கன்னியாகுமரியில் பேசினார், திங்கக்கிழமை கோயம்புத்தூரில் பேசுகிறாரு, அதுக்கு முன்னாடியும் பல தடவை வந்து தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு வந்தார். அப்போயே நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வந்து வந்துச்சு, எதுக்கு இவர் தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து வரார்? எல்லா கட்சிகளும் கேட்டாங்க, வெள்ளம் வந்தபோது வரல, இப்போ எதுக்கு அடிக்கடி வந்து வராரு அப்படின்னு. இப்போ கன்னியாகுமரி தொகுதியில் அவர் பேசுகிறாரு, கோயம்புத்தூர் தொகுதியில் பேசுகிறாரு, ஏற்கனவே திருப்பூரில் வந்து பல்லடத்தில் வந்து பேசினார். இப்படி அடிக்கடி ஒரு பிரதமர் வந்து வெளிநாட்டுக்கு தான் சுற்றுப்பயணம் போவார், அடிக்கடி தமிழ்நாட்டுக்கே வராருன்னா இன்றைக்கி அதுக்கான விடை கிடச்சிருச்சு. ஏப்ரல் 19 ஃபஸ்ட் ஃபேஸ் எலெக்ஷன் வந்து தமிழ்நாட்டில் தான் நடக்குது. அப்போ இந்த தேதி மோடிக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கு. ஆமாம், தெரிஞ்சுதானே அவர் தொடர்ந்து வராரு. இப்போ மற்ற கட்சியெல்லாம் வேறு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவர் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இப்போ பாதி வந்து அவர் முடிச்சிட்டார், மீதம் தான் அவருக்கு பண்ண போகிறாங்க. அப்படி இருக்கிற போது தேர்தல் தேதி தமிழ்நாட்டில்
ஃபர்ஸ்ட் ஃபேஸில் தமிழ்நாட்டுக்கு நடக்க போகுது அப்படின்றது மோடிக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்குது. அப்போ என்ன இதில் வெளிப்படைத்தன்மை இருக்குது, இதில் என்ன ரகசியம் இருக்குது, எலெக்ஷன் கமிஷன் இண்டிபெண்டாக செயல்படணும்னு மக்கள் எப்படி நம்புவாங்க? ஏழு கட்டமாக தேர்தல்ன்றாங்க. ஏப்ரல் 19லேருந்து ஜூன் 1 வரை வந்து தேர்தல் வந்து சொல்கிறாங்க. ஏழு கட்டம், அதில் வந்து 4 நாள், 7 நாள், 11 நாள் இப்படி கேப் வச்சு செய்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, எல்லா இடத்துலையும் வந்து அந்தந்த மாநிலத்தில் உள்ள அதிகாரிகள் தான் தேர்தல் நடத்த போகிறாங்க. அப்படி இருக்கிற போது நீங்கள் ஏழு கட்டமாக அதை நடத்த வேண்டிய தேவையும் அவசியம் ஏன் வந்திருக்கு அப்படின்ற கேள்வி வந்து இருக்குது. இப்போ நீங்கள் 19 தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்துகிறீங்க, 4 தான்ன்றீங்கன்னா கிட்டத்தட்ட 43-44 நாட்கள் இது வந்து எண்ணப்படாமல் வந்து இருக்கும். இதுக்கிடையில் வந்து அவங்க திரைமறை வேலையாக எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் ஏதாவது பண்ணிட்டா என்ன செய்கிறது அப்படின்ற கேள்வி இருக்கா இல்லையா? இவ்வளவு கேப் வந்து எதுக்கு? இவ்வளவு கேப் வச்சு நடத்துகிறதோட பொருளே வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அப்படின்றத பொருளே இல்லையே. உடனே கொடுக்கணும் இல்லையா? ஆ, அப்போ நீங்கள் வந்து எலெக்ஷன் தொடங்கி அது முடிக்கிறதுக்கு வந்து 50 நாள் ஆக்குறோம் அப்படின்னா இதுக்கு பேப்பர்லேயே வச்சு மெதுவாக 1 மாதம் இன்னி அறிவிக்கலாம்ல, ஒரு 15 நாள் இட்டு போகிறாங்க, அதில் எந்த பிரச்சனையும் இல்லையே. அப்போ சந்தை இப்போ இருக்க எல்லா சந்தேகமும் போயிடும். இப்போ இவிஎம்மோட நோக்கம் என்ன அப்படின்னா, விரைவில் தேர்தல் நடத்தி விரைவில் அறிவிக்கிறது, இதுதான் இவிஎம்மோட நோக்கம். சரிங்களா? தேர்தலை விரைவாக நடத்தணுன்னு கொண்டு வந்தீங்க, விரைவாக தேர்தல் நடத்தணும்னு இவிஎம் மிஷின் கொண்டு வந்துட்டு இதை வந்து எதுக்கு 50 நாள் நடத்துறீங்க? அப்போ என்ன உங்களோட நோக்கம் அப்படின்ற கேள்வி வந்து இருக்குது. ரெண்டாவது, 2019 தேர்தல் அப்பயே இவிஎம் தொடர்பாக நிறைய வந்து விவாதங்கள் வந்து வந்துச்சு, நிறைய போராட்டங்களும் நடக்குது. இப்போ எலெக்ஷன் கமிஷனர் வந்து இன்றைக்கி வந்து ப்ரெஸ் மீட் நடத்துகிறாரு, அதில் வந்து விவிபாட்டு பற்றி கேட்குறாங்க. ஆமாம், இவிஎம்மு விவிபாட்டு பற்றியெல்லாம் கேட்குறாங்க. போன எலெக்ஷன்லேயே இவங்க அமித்ஷா மோடியெல்லாம் வந்து நிறைய முறைகேடு பண்ணாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்களே அப்படின்றதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் ஸ்கிப் பண்ணி போகிறாங்க. போன எலெக்ஷன் முடிஞ்சோடனேயுமே வந்து நிறைய பத்திரிகையில் ஆர்டிக்கல் வந்துச்சு. அதாவது 542 தொகுதியில் கிட்டத்தட்ட 347 தொகுதியில் வந்து ஓட்டிங் கவுண்டிங்கில் வேரியேஷன் இருக்குது, அதில் வந்து சின்ன சின்ன குறைபாடுகள் நிறைய இருக்குது அப்படின்றத வந்து அப்பயே சொன்னாங்க. அந்த குறைபாடுன்றது எவ்வளோ வித்தியாசம்னா, 1 ஓட்டிலிருந்து 1,00,323 ஓட்டு வரை வந்து டிஃப்ரென்ஸ் வந்து காட்டுது. ஆமாம், இது மிகப்பெரிய டிஃப்ரென்ஸு, கிட்டத்தட்ட 10.49% வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்ற வந்து போன எலெக்ஷன் வந்தோடனே முடிஞ்சோடனேயுமே 2019 எலெக்ஷன் முடிஞ்சோடனே சொன்னாங்க. அதிலே வந்து 6 தொகுதியில் வந்து என்னாச்சுன்னா, நீங்கள் ஒரு 10,000 ஓட்டில் ஒருத்தர் ஜெயிக்கிறார் அப்படின்னா இந்த பிரச்சனைக்குரிய ஓட்டுன்றது 13,000-14,000 இருக்குது. அப்படி இப்படி இருந்துச்சு. இப்படி இவ்வளவு பிரச்சனை இருக்கிறதுனால சுப்ரீம் கோர்ட்லேயும் பெட்டிஷன் போடுறாங்க. சரிங்களா? ஏற்கனவே சுப்பிரமணிய சாமி ஒரு தடவை போட்டார், அது காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது பிஜேபிக்காரங்க போடுறது. அடுத்து இப்போ பிஜேபி ஆட்சி வந்துட்டு நிறைய வழக்கு போட்டு இன்னைக்கு வரை இவிஎம் வழக்கு இன்னைக்கு நிலுவையில் இருக்கு. இடையில வந்து சில உத்தரவுகள் கொடுத்தாங்க. முதல்ல என்ன இவிஎம்ஐ பொறுத்தவரை விதி, மொத்தத்தில் 0.5% தான் இவிஎம் இருக்கு, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் பக்கத்தில் விவிபேட்டுன்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க. அந்த விவிபேட்டுன்றது வந்து நம்ம போய் இதில் அழுத்துனோம்னா அதில் வந்து லைட் எரிஞ்சு அதில் வந்து யாருக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்றது ஒரு 7 செகண்ட் அதில் வந்து வரும். 7 செகண்டுக்குள்ளே நம்ம வந்து அதை வந்து பார்த்துக்கணும். விவிபேட்டுன்னா ஓட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல், அந்த வாக்காளர் வந்து அந்த பேப்பரில் நேரடியாக அதில் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு. அதுக்கு வச்சுருக்க டைம் என்ன? 7 செகண்ட். 7, இப்போ ஓட்டு போட்டு இப்படி பார்க்காமட்டோம்னா 7 செகண்ட் போயிடும், அதுக்குள்ளே அது வந்து விழுந்துடும், பீப்புன்னு ஒரு சவுண்டு வரும், அவ்வளோதான். இப்போ இதில் உங்களுக்கு நேரடியாக வந்து எப்படி வந்து ஒரு வாக்காளர் அவர் இவங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். நிறைய பேர் இந்த நாட்டில் படிக்காதவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, பெண்கள், அவங்களுக்கு வாக்கு சீட்டில் தான் நீண்ட காலம் குத்தி பழக்கப்பட்டவங்க இவிஎம்மில் போய் வந்து ஓட்டு போடுறாங்க, கன்சர்ன் ஓட்டு அவங்களுக்கு தான் விழுந்துச்சு அப்படின்றது எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போ இந்த எலெக்ஷன் பாண்டு கேஸ், எலக்ட்ரல் பாண்டு கேஸ், தேர்தல் பத்திர கேஸில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சு? அதாவது ஒரு வாக்காளர் இருந்தவர், அவர் வந்து தேர்தல் தொடர்பாக எல்லா விஷயங்களும் அவர் தெரிஞ்சிருக்கணும், எந்த கட்சி எவ்வளோ நிதி வாங்குதுன்னு தெரிஞ்சிருக்கணும், அந்த உரிமை அவருக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சுப்ரீம் கோர்ட்டு பல வழக்குகளில் வந்து சொல்லியிருக்கிறாங்க, ஒரு வாக்காளரோட குற்ற வழக்குகள்,
மக்களுக்கு தெரிவிக்கணும். ஒரு வேட்பாளரோட குற்ற வழக்குகள் பற்றி, அவரோட சொத்து விவரங்கள் பற்றி மக்களுக்கு வந்து தெரிவிக்கணும். வேறு என்னென்ன விவரங்கள் இருக்கோ எல்லாத்தையும் வந்து தெரிவிக்கணும் அப்படின்றது. ஒரு வேட்பாளரை பற்றி, ஒரு கட்சியை பற்றி அத்தனை விவரங்களும் வாக்காளருக்கு தெரிஞ்சிருக்குன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. இது ஒன்று. ஓகே, என் கேள்வி என்னென்னா, வேட்பாளர் கட்சியை பற்றி தெரிஞ்சிருக்கவங்க, எலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குல்ல, இந்த இவிஎம் எப்படி வேலை செய்யுது, விவிபாட் எப்படி வேலை செய்யுது, இது ரெண்டுக்குமான கனெக்ஷன் என்ன, இதை எப்படி வந்து கவுண்ட் பண்ணி கரெக்டுன்னு சொல்கிறாங்க, சந்தேகம் வந்தால் என்ன செய்யறது, இதுகள்லாம் தெரிஞ்சிருக்க ஒரு ஒரு வாக்காளர் தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா, முக்கியமான கேள்வியாச்சு. இது வாக்காளருக்கு எப்படி தெரியும், இதுவரையும் தெரியாது, படித்தவங்களுக்கே தெரியும், உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்க, தெரியாது. இது எப்படி வேலை செய்யணும் உங்களுக்கு தெரியுமா? அப்போ சந்தேகத்துக்குரிய முறையில் நீங்கள் ஒரு தேர்தல் நடத்த முடியுமா? அப்படிதான் நடக்குது. இப்போ கட்சிகள் என்ன, இப்போ முதல்ல வந்து நாடு முழுவதும் வாக்குச்சீட்டில் கொண்டு வாங்க, அமெரிக்காவில் ஜப்பானில் இல்லாத டெக்னாலஜியாக சொல்லுங்கள், அமெரிக்காவில் ஜப்பானில் உச்சபட்ச டெக்னாலஜி இருக்குது, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட முடியும். ஆனால் அங்கேயே வாக்குச்சீட்டில் தான் நடக்குது. இப்போ என்ன பிரச்சனைனா, டெக்னாலஜியில் கரெக்டாக கூட நீங்கள் பண்ண முடியும், ஆனால் மக்களுக்கு ஒரு சந்தேகம் வருது பாருங்கள், அந்த சந்தேகம் என்பது தேர்தலில் இருக்கக்கூடாது. 100% சந்தேகமே இல்லாமல் தேர்தல் வந்து நடத்தப்படணும் அப்படின்னா, இவிஎம்மில் நடத்தினா எப்பயும் சந்தேகம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும், வாக்குச்சீட்டில் தான் நடத்தணும். சரி, இவிஎம்மில் நடத்தணுன்ற முடிவுக்கு நீங்கள் வந்துட்டீங்க, சுப்ரீம் கோர்ட் கேஸ் பெண்டிங் இருக்குது, அது ஒன்றும் செய்யலை, வந்துட்டீங்க. இப்போ எல்லோரும் வந்து மோடி ஆர்எஸ்எஸ் டீம் வந்து இதில் வந்து ஃப்ராடு பண்ணுவாங்க அப்படின்ற கருத்தை எல்லோரும் வந்து வைக்கிறாங்க, பல போராட்டங்கள் நடக்குது, எலெக்ஷன் கமிஷன் இந்த பிரச்சனை போகுதுங்க. எலெக்ஷன் கமிஷன் நியாயமாக அதுக்கு ஆன்சர் பண்ணணுமா இல்லையா? எலெக்ஷன் அறிவிக்கிற தேதி வரை அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க. எலெக்ஷன் அறிவிக்கிற தேதிக்கு முதல் நாள் வந்து ரெண்டு பேரை வந்து செலக்ட் பண்ணுறாங்க, அதில் ரெண்டு எலக்ட் மொத்தம் மூணில் ஒருத்தர் தான் இருக்கார், ஒருத்தர் சந்தேகத்துக்கு முன்னாடி ரிசைன் பண்ணுறாரு, இன்னும் ரெண்டு பேர் உடனே வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அதில் எதிர்கட்சியிலேருந்து காங்கிரஸ்கார் ஒருத்தர் அந்த குழுவில் இருக்கார், தேர்வு பண்ணுற குழுவில் முதல்ல தலைமை நீதிபதி இருந்தார், அவரை எடுத்துட்டு நீங்கள் ஆளுங்கட்சிக்காரங்க ரெண்டு பேரும் அதில் போட்டுக்கிட்டீங்க, அதுவே சந்தேகமாக இருக்குது. எதிர்கட்சிக்கார் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட வந்து அந்த பேனல் எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி கொடுத்தாங்க, 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கொடுக்குறாங்க, எப்படி அவர் சொல்ல முடியும் சொல்லுங்கள். அப்போ தேர்தல் ஆணையர்கள் தேர்வு முறையே இங்கே சந்தேகமாக இருக்குது, தேர்தல் நடத்துகிற முறையும் சந்தேகமாக இருக்குது, இவிஎம் சந்தேகமாக இருக்குது, விவிபாட் சந்தேகமாக இருக்குது. நான் என்ன கேட்குறேன், 0.2 இப்போ ஒரு 2% தான் நீங்கள் வந்து இப்போ எண்றீங்க, அதாவது ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு 5 விவிபாட்டை வந்து எண்றீங்க. கட்சிகள் என்ன கேட்குறாங்க, ஒரு 50% எண்ணுங்க, வெரிஃபை பண்ணி 50% எண்ணுங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு டிரான்ஸ்பரன்சி, ஒரு வந்து வெளிப்படைத்தன்மை இருக்கும்ல. ரெண்டாவது, விவிபாட்டை என்றது மெம்பர்ஸுக்கே, அதாவது பூத் ஏஜென்ட்டுக்கே தெரியாது, இவங்களா அதிகாரிகளாக பார்த்து சொல்கிறது தான். விவிபாட்டை வச்சு கால்குலேட் பண்ணுறாங்கல்ல, ஒரு தொகுதிக்கு 5 அது ஏஜென்ட்கள் முன்னாடி பண்ணுறது இல்லை, அதிகாரிகளாக வெரிஃபை பண்ணிட்டு கரெக்டு அப்படின்றது. போன எலெக்ஷனில் என்ன கூத்து நடந்துச்சுன்னு கேளுங்க, 23rd வந்து ரிசல்ட் வந்து வந்துடுது, அறிவிச்சிடுறாங்க இத்தனை தொகுதி இவங்க ஜெயிச்சாங்கன்னு. ஆனால் எழுத்துப்பூர்வமாக அதிகாரிகளுங்க வந்து ஒரு பூத்தில் வந்து ஒவ்வொருத்தர் இருக்கிறாங்கள்ல, ஆஃபீஸர்ஸு, எலெக்ஷன் ஆஃபீஸர், அவங்க இந்த தொகுதியில் இவங்க தான் ஜெயித்தாங்க, சிதம்பரம் தொகுதியில் திருமாவளவன் ஜெயிச்சார், மதுரை தொகுதியில் வெங்கடேசன் ஜெயிச்சார்னு எழுத்துப்பூர்வமாக எழுதி அனுப்புகிறாங்கல்ல, அது போய் சேர்ந்தது ஜூன், நேரடியாக அது அவங்களுக்கு போய் சேர்ந்தது ஜூன் ஒன்றில் தான் உங்களுக்கு வருது, உங்கள் எலெக்ஷன் ஆஃபீஸர் கொடுத்தது, நீங்கள் 23 அறிவிச்சிடுறீங்க, இது எப்படி? அப்போ மொத்தத்தில் எல்லாமே வந்து சந்தேகமாக இருக்குது. இப்போ ஒவ்வொன்றாத்தும் அது பிரச்சனை வர்றப்போ தான் மக்களுக்கு வந்து தெரிய வருது. இப்போ வந்து மக்கள் சீரியஸாக இந்த பிரச்சனையை ரைஸ் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் அதுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? பதில் சொல்லாமல் ஸ்கிப் பண்ணி போகிறது, கடந்து போகிறது அப்படின்றது, இது நேர்மையான ஒரு முறை அல்ல. மக்கள் கட்சிகள் கூட இதுவரை வந்து சீரியஸாக வந்து சொல்லலை, ஆனால் இந்த தடவை கட்சிகள் எல்லாம் போய் பெட்டிஷன், காங்கிரஸும் பேசியிருக்காங்க, எல்லாரும் வந்து சொல்லியிருக்காங்க, திமுக வந்து போய் அதை வந்து சொன்னாங்க, விவிபாட்டில் 100% வந்து என்னன்னோ அப்படின்றது கேட்டிருக்காங்க. இந்த எல்லா பெரிய கட்சிகளின் கோரிக்கையை தேர்தல் ஆணையம் ஏன் நிராகரிச்சு? நீ என்ன அதுக்கு பதில் சொல்லு, சொல்லிவிட்டு அவசர அவசரமாக தேர்தலை வந்து அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? இப்போ மொத்தத்தில் இன்றைக்கி நடந்திருக்க தேர்தல் அறிவிப்பு, அதுக்கு பிறகு நடக்கக்கூடிய எலெக்ஷன், மொத்தமே எல்லாமே வந்து ஒரு டிசைனில் நடக்கிறது போல் ஒரு சந்தேகம் வந்து வருது. இது இந்த நாட்டுக்கு ஜனநாயகத்துக்கு நல்லது கிடையாது. சுப்ரீம் கோர்ட்டு ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் இதை சொல்லிருச்சு, ஹைகோர்ட் சொல்லிருச்சுன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு, தேர்தல் கமிஷன் சொல்கிறாரு. 2019 சுப்ரீம் கோர்ட்டு தேர்தல் பத்திர கேஸை எடுத்துக்கல, சரிங்களா? இன்றைக்கி 2024 எடுத்து எவ்வளோ பெரிய விளைவு உண்டு பண்ணியிருக்கு சொல்லுங்கள்.
இன்னைக்கு மோடி கவர்மெண்ட்டுக்கு அது நெருக்கடியான ஒரு பிரச்சனையாக மாறிச்சு. மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு. இது 2019 தெரிஞ்சுருந்தா அந்த கட்சி வந்திருக்குமா இல்லையான்னு தெரியாதுல்ல. அப்போ இன்னும் ஒரு 10 வருஷம் கழித்து இந்த எலக்ட்ரல் பாண்ட் இது இந்த இவிஎம் பிரச்சனை எடுத்து சுப்ரீம் கோர்ட் நீங்கள் வாக்கு சீட்டில் தான் நடத்தணும் அப்படின்னு சொன்னால் இந்த 10 வருஷம் டேமேஜை யார் என்ன பண்ண சொல்லுங்கள்? 10 வருஷத்தில் இந்த நாடே ஃபாசிஸ்ட் நாடாக இருக்கும், அதுக்கு தேர்தல் நடக்குமான்னு தெரியாது, சுப்ரீம் கோர்ட் இன்ஸ்டியூஷனுக்கு இந்த பவர் இருக்குமான்னு தெரியாது. ஆனால் இன்றைக்கே அதை இன்சூர் பண்ணியிருக்கணும், சுப்ரீம் கோர்ட்டை அது வந்து பண்ணியிருக்கணும். அந்த வழக்கை எடுக்க மறுத்தது வந்து மிகப்பெரிய தவறு. அதேபோல் எலெக்ஷன் கமிஷனர் நியமனத்திலும் சுப்ரீம் கோர்ட் வந்து தலையிட்டிருக்கணும், சரிங்களா? இன்றைக்கி அந்த ஒரு நிறுவனம் தான் மக்கள் நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க, அதையும் இந்த விஷயத்தை எடுக்காதில்ல இன்னும் அந்த சந்தேகங்கள் வந்து வரதான் செய்யுது. மொத்தத்தில் இப்போ எலெக்ஷனில் எலெக்ஷனை பொறுத்தவரை இது நேர்மையாக நடக்குமான்ற சந்தேகம் இப்போ எல்லாருக்கும் வந்து வந்திருக்குது, சரிங்களா? அது இத்தனை ஃபேஸில் நடக்கிறது இன்னும் கூடுதல் சந்தேகத்தை உருவாக்கியிருக்கு. அவங்க கட்டுப்பாட்டில் இருக்க போது இந்த இவிஎம்லாம் எப்படி பாதுகாப்பாக இருக்கும், ரெண்டாவது இவிஎம்முக்கும் விவிபாட்டுக்கும் என்ன கனெக்ஷன், இதில் பீப் சவுண்டுன்றது எப்படி வருது, அந்த 7 செகண்ட் மட்டும் எதுக்கு வச்சுருக்கேன் நான் என்ன சொல்கிறேன், நீ கம்பேர் பண்ணணும் அப்படின்னா இப்போ அதில் வந்து அழிஞ்சு போகாத ஒன்று இருந்துச்சுன்னு வைங்க, அந்த பேப்பர் வந்து அழிஞ்சு போகாத பேப்பராக இருந்தால் நாளைக்கு ஒரு கோர்ட்டில் கேஸ் போட்டால் கூட எடுத்து வச்சு இதை ரெண்டையும் வந்து கவுண்ட் பண்ணால் முடிஞ்சு போயிரும்ல. அப்போ ஒரு டிஸ்பியூட்டட் கேஸ் கூட நீ ஏன் வைக்க மாட்டேற சொல்லு. சண்டிகார் எலெக்ஷனுக்கு என்னங்கல்ல எண்ணி கோர்ட்டு சொன்னாங்கல்ல ஃப்ராடு பண்ணதை மாற்றிட்டு வந்து ஆம் ஆத்மிக்கு தான் பிஜேபி ஃப்ராடு பண்ணிடுச்சுன்னு சொன்னாங்க. அதே போல் நாளைக்கு ஃப்ராடுன்னா நாளைக்கு அவங்க சொல்லலாம்ல. இப்போ மொத்தத்தில் இந்த மொத்த எலெக்ஷன் சிஸ்டம் அப்படின்றது வந்து அது வந்து முழுக்க 100% வெளிப்படைத்தன்மையுடையதாக இருக்கணும். இந்தியாவில் இருக்க குறைஞ்சபட்ச ஜனநாயக மக்களுக்கு எலெக்ஷனில் ஓட்டு போகிறது மட்டும்தான், வேறு எந்த அதிகாரமும் கிடையாது, மக்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஆனால் அந்த குறைஞ்சபட்ச ஜனநாயகத்தில் கூட நீங்கள் இவ்வளவு பெரிய ஓட்டைகள் வச்சுருந்தா மக்களுக்கு இந்த ஜனநாயகத்து மேலே எப்படி நம்பிக்கை வரும்? இன்றைக்கே ஏற்கனவே போச்சு, பல இன்ஸ்டியூஷனையும் இவங்க கைப்பற்றிட்டாங்க, இடி ஐடி எல்லா நிறுவனங்களும் இவங்க எப்படி பண்ணிட்டாங்கன்னு தெரியும். இப்போ எலெக்ஷன் கமிஷன் மட்டும் எப்படி வந்து இவங்க இது வந்து பெரிய ஃபேராக வந்து இருந்துரும் அப்படின்ற சந்தேகம் மக்களுக்கு இருக்குது. இன்றைக்கி அவங்க பேசுகிறாங்க, இன்றைக்கி ஒரு தினமலர் ரிப்போர்ட்டர் கூட தமிழ்நாட்டில் என்னமோ பெருசாக வேலூரில் அப்படி நடந்துருச்சு அப்படின்னு பேசுகிறாங்க, சரிங்களா? நாடு முழுவதும் அப்படி நடக்குது, பிஜேபி ரூல் ஸ்டேட்டில் எதுவும் நடக்கிறது இல்லையா, நாடு முழுவதும் நடந்தான் செய்யுது. அது தடுப்பதற்கு என்ன வழி நீங்கள் சொல்லுங்கள்? பிஜேபி இன்றைக்கி வந்து 11,000-12,000 கோடி எலக்ட்ரல் பாண்டில் வாங்கியிருக்காங்க, இந்த பணம் புறா இதில் இறக்கப்பட மாட்டாங்கன்னு என்ன உத்தரவாதம்? பணத்தில் அப்படி நிறுத்தி வச்சுருக்கீங்களா? அதுலேருந்து எவ்வளோ எடுத்தாங்க, எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, போன எலெக்ஷன் எவ்வளோ எடுத்தாங்க, என்ன டேட்டா சொல்ல முடியுமா? காங்கிரஸுக்கு மறுபடியும் முடக்கியிருக்காங்களே காங்கிரஸ், குறைஞ்சபட்சம் காங்கிரஸுக்கு இருந்த பணத்தை முடக்கிட்டாங்க. ஆனால் பிஜேபி எவ்வளோ பெரிய ஊழல் பண்ணியிருக்கான், பிஜேபி பணத்தை முடக்கலை. நான் இன்னொன்று கேட்குறேன், அதாவது இந்த நாட்டின் தேர்தலை சுதந்திரமாக சுயேட்சையாக நடத்த வேண்டிய அமைப்பு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, சுப்ரீம் கோர்ட் போலயே அது இண்டிபெண்டன்டான ஒரு அமைப்பு, அரசியல் சட்டப்படியான அமைப்பு, சரிங்களா? இப்போ சுப்ரீம் கோர்ட்டு தான் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்க ஒழிய எலெக்ஷன் கமிஷன் என்னைக்காவது இதை பற்றி வந்து மக்கள் கருத்துக்கு மதிப்பளிச்சு ஏதாவது பண்ணியிருக்காங்களா சொல்லுங்கள். இப்போ எலெக்ஷன் கமிஷன் அந்த பொறுப்பு இல்லையா, எலெக்ஷனை சுதந்திரமாக நடத்தணுன்ற பொறுப்பு எலெக்ஷன் கமிஷனுக்கு இல்லையா? அப்போ யாரோட கைப்பாவை அவங்க இருக்கிறாங்க அப்படின்ற கேள்வி வந்து வருது. இந்த இவிஎம் ஃபஸ்ட்டு வரும்போது இது வந்து சரியாக தான் இருக்கும் டெக்னாலஜினா அப்படின்னு எல்லோரும் நினச்சாங்க. ஆனால் இன்றைக்கி அதுவே ஒரு மோசடிக்கு வழிவகுத்துருக்குன்னு நான் சொல்லலை. அப்துல் கலாமோட கூட இருந்த விஞ்ஞானி பொன்ராஜ் சொல்கிறாரு, 17 லட்சம் ஓட்டிங் மிஷினில் 7 லட்சம் வந்து இதில் வந்து இது ரிப்பேர் ஆயிடுச்சு, அதை வந்து சர்வீஸ் கொடுத்துருக்கோன்னு சொல்கிறாங்க. எலெக்ஷன் கமிஷனே அதில் 3 லட்சத்துக்கு மேலே ரிப்பேர்னு சொல்கிறாங்க, அங்கே வச்சு சாஃப்ட்வேரை இவங்க மேனிப்புலேட் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு விஞ்ஞானி சொல்கிறாரு. இதுக்கு நேரடி பதில் இதுவரையும் இல்லை, ஆமாம், சரிங்களா? அப்போ மொத்தத்தில் கெஜ்ரிவால் டெமோ பண்ணி காட்டினாரே, இது தவறு நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆமாம், அதாவது சாஃப்ட்வேரில் பண்ண வாய்ப்பு இருக்குன்றதுக்கு எலெக்ஷன் கமிஷன் பதில் சொல்லணும்ல. ஒரு விஞ்ஞானி எழுப்பிய கேள்விக்கு, அப்துல் கலாம் கூட இருந்த விஞ்ஞானி எழுப்பிய கேள்விக்கு எலெக்ஷன் கமிஷன் பதில் சொல்லியிருக்கா சொல்லுங்கள். அப்போ ஏன் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறாங்க? இப்போ இவர்கள் நோக்கம் என்ன? அப்போ எலெக்ஷன் கமிஷன்ன்றது இவங்க தான் நியமிக்கிறாங்க, இவங்க கட்சியை பிஜேபி நியமிச்சுக்கிறது எலெக்ஷன் கமிஷனை, வேறு யாரும் கிடையாது. இல்லை, செது பிறந்த கூட தேதி அறிவிச்சு யார் தேர்தல் பிரதமரன் கேட்டார். ஆமாம், அப்படி கேட்டிருக்காரு. அதாவது எலெக்ஷன் நியமனத்தையே பாருங்கள், அதாவது நியமனம் வெளிப்படைத்தன்மையாக இருந்தால் தான் வர்றவங்க அதில் வந்து கரெக்டாக இருப்பாங்க. நியமனம் வந்து சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி இருந்து எதிர்கட்சிக்காரர் இருந்து ஒரு பிஜேபிக்காரர் இருந்தால் 3 பேர் சேர்ந்து நியமித்தா சரியாக இருக்கும். இப்போ சுப்ரீம் கோர்ட்டை நீங்கள் சட்டம் போட்டு எடுத்துட்டீங்க, இன்னும் ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு அவருக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் சொல்கிறீங்க, நீங்கள் 2 பேர் பிஜேபியிலேருந்து மெஜாரிட்டி இருக்கீங்க. இப்போ பிஜேபியால் நியமிக்கப்பட்ட தேர்தல் கமிஷனர்கள் பிஜேபியை சேர்ந்தவர்கள், மேனேஜிங் டைரக்டராக டைரக்டராக வந்து இருக்கக்கூடிய நிறுவனத்தில் தயாரிக்கப்பட்ட இவிஎம் விவிபேட்டு அப்படின்றத வச்சு எலெக்ஷன் நடக்கிற எலெக்ஷன் வந்து எண்ணி முடிவை அறிவிக்கக்கூடியவங்க
பிஜேபியால் நியமிக்கப்பட்ட எலெக்ஷன் கமிஷனர்கள் அப்படின்னு வரும்போது இதில் நேர்மையாக நடக்குமான்ற சந்தேகம் எல்லாருக்கும் உறுதியாக வந்து எழும். அது இந்த நாட்டின் அடிப்படை ஜனநாயக கட்டமைப்பை தகர்க்கும். அடுத்து தகர்ந்தா இந்த நாட்டோட பொருளாதாரம் செய்யும், நாடே வந்து அழிவை நோக்கி போகும். இதில் வந்து பெரிய கட்சிகள் இன்றைக்கு வரை சீரியஸாக வந்து பண்ணலை. ஆனால் இன்னைக்கு சொல்கிற எழுதி வச்சுக்கோங்க, தேர்தல் முடிஞ்சோன்னே இது மிகப்பெரிய பிரச்சனையாக வரும். அப்போதும் மக்கள் தான் போராடுவாங்க, இன்றைக்கு மக்கள் தான் போராடியிருக்காங்க. கட்சிகள் எல்லாம் மக்கள் பின்னாடி தான் எப்பயே வந்திருக்கு. ஸ்டெர்லைட்டு கட்சியாக போராடிச்சு, கூடங்குளத்து கட்சியாக போராடிச்சு, மீத்தேனுக்கு கட்சியாக போராடிச்சு, ஜல்லிக்கட்டு கட்சியாக போராடிச்சு, அப்போ யாரும் கிடையாது. அப்போ மிகப்பெரிய சாதனைகள் எல்லாம் மோடியை மண்டியிட வச்ச விவசாயிகள் போராட்டம் எந்த கட்சியும் நடத்தலை. இப்போ ஃபாசிஸ்ட்களை மண்டியிட வைத்த போராட்டம் எல்லாம் மக்கள் தான் நடத்தியிருக்கிறாங்க. இந்த பிரச்சனையும் மக்கள் களத்தில் இறங்கி வந்து இவிஎம்க்கு கேள்வி எழுப்புவார்கள். அன்னைக்காவது இந்த கட்சிகள் வந்து பின்னாடி வரணும், மக்கள் ஜனநாயகத்தை காப்பதற்காக உறுதியாக நிற்பார்கள், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நன்றி சார். நன்றி.